அஸ்ம்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதீலே வினத விவித பூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஷ்ருசிரசி விதிதீப் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பம பரஸிபக் ஸ்ரீமான் வெங்கடநார்யேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாஹ் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்யதேசங்களிலே ஒன்றான திருத்தன்கா என்கிற திவ்யதேசம் வேதாந்த தேசிகன் அவதரித்த திருத்தலமும் இதுவே இந்த திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரமாகும் இதிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையும் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானையே சரணாகதி செய்வது என்கின்ற அந்த சரணாகதியினுடைய நுட்பத்தையும் தெரிவிக்கிறபடியாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு சரணாகதி தீபிகா என்றே பெயர் அமைந்திருக்கிறது அதிலே கீழே பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே பகவான் ஒருத்தனி சரண்யன் அதாவது சரணமடைய தகுந்தவன் மற்ற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்பதாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை தெரிவித்தார் அதாவது உலகத்திலே நாம் எம்பெருமான் என்று பகவானை கொண்டாடுகிறோம் சிலர் இவனுக்கு சமமாக வேறொருவனையும் நினைக்கிறார்கள் என்றால் அது ருத்ரனைத்தான் நினைக்கிறார்கள் கோவில்கள் என்று நாம் பார்த்தாலும் கூட பெருமாள் கோவில்களுக்கு இணையாக பல சிவன் கோவில்களும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம் ஆயினால் நிறைய பேர் இதை அறியாமல் பகவானும் சிவனும் சமமானவர்கள்தான் ஒன்றுதான் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் ஆனால் அது இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக வேதாந்த தேசிகன் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் எத்தனை விஷயங்களிலே சிவனுக்கு பகவான் அனுகிரகம் புரிந்திருக்கிறான் பகவானாலே சிவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான் என்று இதிகாத புராணங்களிலே தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து அந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அதிலே காஷி அந்தக சர என்று இப்படி பாண கங்கா சம்பூத்தி நாமகிருதி சம்வதனாத் உதந்தைஹி சோக்தி அம்பரீஷ பய சாபமுகைஹி என்று இத்தனை விறத்தாந்தங்களை எடுத்து சொன்னார் அத்தனை கா காஷி என்னால் காசி நகரத்தை எரித்தது மிருகாசுரன் பஸ்மாசுரன் காப்பாற்றியது அந்தகாசுரன் காப்பாற்றியது வில் வில் பிடித்த பொழுது அந்த சிவதனுஷ் என்பது விஷ்ணுவனுடைய அந்த ஹுங்காரத்தாலே அது முறிந்து விழுந்தது அது சொல்கிறார் சராசன அதுக்கப்புறம் பானயு பான யுத்தத்திலே பானாசுரன் என்கிற அசுரனோடு நடைபெற்ற யுத்தத்திலே தோற்று ஓடியது கங்கா என்னால் பெருமாளுடைய திருவடிகள் பகவானுடைய திருவடிகளிலிருந்து பெருகிய கங்கை தீர்த்தத்தை தன்னுடைய தலையிலே அவன் தரித்தது அதற்கு பிறகு சம்பூதி என்னால் என்ன பிரம்மா பகவானாலே படைக்கப்பட்டவனான பிரம்மா பிரம்மாவரி இடத்திலிருந்து தோன்றியவன் ருத்ரன் என்று அப்படி படைக்கப்பட்ட நிலை அதற்கு பிறகு நாமகிருதி அவனாலே பிரம்மாவாலே நாமமிடப்பட்டது அதற்கும் மேலே அந்த சம்பாஷணம் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் மேற்பட்ட சம்பாஷணத்திலே அந்த சம்வதனத்திலே பகவானுடைய பெருமை சொல்லப்பட்டது அதை தவிர இன்னும் அம்பரீஷ பயத்திலிருந்து விடுவித்தது அது சாபம் பெற்றது என்று இப்படி பார்த்தால் பல விதங்களிலே ருத்ரனை பகவான் என்றோ காப்பாற்றியிருக்கிறான் அதனால் அவன் ஒருத்தன் தான் சரணமடைவதற்கு உரியவன் வேறு யாரும் அவன் சரணமடைவதற்கு உரியவர் அல்லர் என்று அந்த அர்த்தத்தை பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது இருபதாவது ஸ்லோகத்தை நாம் முதலிலே அனுபவிக்க வேண்டும் இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த பகவானே நமக்கு ஆச்சாரியனாக வந்து நமக்கு தன்னுடைய எளிமையை காட்டுகிறான் அதாவது பகவான் எல்லையற்ற மேன்மையுடையவன் அவனை போய் நாம் எப்படி அடைய முடியும் என்று அஞ்ச வேண்டாதபடிக்கு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த அவனே தானே குருவாக வந்து இந்த உலகத்திலே வந்து நம்மை அவதரித்து குருவாக வந்து அவதரித்து நம்மை காக்கிறான் தன்னுடைய தயையினாலே என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறான் வயமிதி உபசக்தி

அணுவான் நாம் எங்கே அம்மான் அழிப்பிறான் அவனை விடத்தான் யானார் நம்மாழ்வாரே இப்படி பாசரம் பாடினார் அதனால அவன் எங்கே நாம் எங்கே அவனுடைய மேன்மை எங்கே நம்முடைய தாழ்வு எங்கே என்று இப்படி பீதான் பீதான் ஜந்தூன் இப்படி பயத்தை அடைந்து அவனிடத்திலே நெருங்குவதற்கே அச்சப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பயமானது நீங்க வேண்டும் அதனால என்ன பண்ணுகிறான் பகவான் ஜன் அப்படிப்பட்ட ஜன்துண் க்ஷாதுவது அனுவருத்தி ஷு யோக்கியந்தி ஒரு க்ஷணத்திலே அப்படிப்பட்டவர்களும் கூட பகவானை பின்பற்றும்படியான யோக்கியத்தையை உண்டாக்கி விடுகிறார் அனுவருத்தி ஷு அந்த அணுவருத்திலே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுகிறான் எப்படி என்று கேட்டால் சம்சாப்த சத்குரு தனோஹோ நல்ல ஒரு ஆச்சாரியனுடைய ஞானமனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய உருவத்தை பகவானே என்னுடைய உட்கருத்து என்னவென்றால் யார் ஆச்சாரியனோ அவனை பகவான் என்று நினைக்க வேண்டும் ஆச்சாரிய தேவோபவா வேதம் சொல்லுகிறது அதான் சொல்லுகிறார் மாநிலத்தே பகவானே மாநிலத்தே ஆச்சாரியனாய் தோன்றுகையால் என்று இப்படியெல்லாம் பாசுரங்களை ஆச்சாரியர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் ஆயினாலே சம்பிராப்த சத்குரு தனோ நல்ல சத்குருவனுடைய தனு அந்த த அடைந்து அவன் என்ன பண்ணுகிறான் சமைய சரியான சமயத்தில் அவன் என்ன பண்ணுகிறான் நமக்கு ஆத்மாவதிவதி சம்ஸ்கிருத தீஹி கணந்தேம் நமக்கு என்ன செய்கிறான் அவனை அந்த அவனை அடைவதற்கு யோக்கியத்தை உள்ளவனாக நம்மை செய்து ஆத்மாவதிஹி நம்முடைய ஆத்மா உள்ளவரை நமக்கு நன்மையையே செய்யும்படியாக அந்த பகவானே நமக்கு ஆச்சாரியனாக வந்து சேருகிறான் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமையீம் தனு மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா என்று இது ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தில் என்ன சொல்லப்படுகிறது சாக்சாத்து நாராயணஹா தேவஹா அந்த நாராயண தேவன் இருக்கானே அவனே என்ன செய்கிறான் கிருத்வா மர்த்தியமையும் தனும் அவனே ஒரு மனித உடலை எடுத்துக்கொள்ளுகிறான் கொள்ளுகிறான் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறான் ஒரு ஆச்சாரியனாக நம் முன்னாலே வந்து தோன்றுகிறான் அதுக்கப்புறம் பிறகு என்ன செய்கிறான்னா சாஸ்திர பாணினா சாஸ்திர பாணினா சாஸ்திரங்களை கையிலே ஆயுதமாக கொள்ளுகிறான் சாஸ்திரங்களை கொண்டு நம்ம திருத்துக்கிறான் பகவான் என்ன பண்ணுகிறான் சஸ்திரங்களாலே திருத்தி விடுவானா சஸ்திரம் என்னால் ஆயுதம் ஆயுதங்களை கொண்டு வதம் செய்து விடுகிறான் தவறான வழியிலே செலுபவர்களை ஆனால் ஆச்சாரியர் அப்படி செய்வதில்லை அவர் சாஸ்திர பாணினா கார்ண்யாத்தே சாஸ்திரபாணினா என்ன செய்கிறார் மக்னான் உத்தரத்தே லோகான் அப்படியே பெரிய சம்சாரம் ஆகிறார் பெருங்கடலிலே மூழ்கி கிடப்பவர்களை மேலே எடுக்கிறார் ஆச்சாரியர் ஆச்சாரியர் யார் என்று கேட்டால் அவர் பகவானை தவிர வேறொருவர் அல்லர் பகவான் வேறு ஆச்சாரியர் வேறு அல்ல பகவான் தான் ஆச்சாரியராக வந்து அவதரித்திருக்கிறான் என்று இதெல்லாம் சம்பவாமி ஆத்ம மாயையா என்றெல்லாம் இப்படியெல்லாம் பகவான் தன்னை சொல்லி கொண்டிருக்கிறான் உபதேக்க அந்த ஆச்சாரியர்களையும் கூட நான் பிறப்பிக்கிறேன் என்று அவனே சொல்லி இருக்கிறான் என்று இப்படி பல இடங்களை எடுத்து காட்டலாம் ஆயினாலே இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் அவன் எவ்வளவு மேன்மையுடையவன் நாம் எங்கே அவனை அணுகுவது என்று நாம் சங்கோஜப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த பயத்தை நீக்கும் விதமாக தானே ஆச்சாரியனாக வந்து நம்மை இப்படி கட்டாட்சிக்கிறான் அல்லவா என்று அந்த எம்பெருமானை பற்றி தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்தபடியாக இருபத்து ஓராவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது உயர்ந்த தியானம் உபாசனம் முதலான வழிகளிலேயும் எம்பெருமானை அடைவர்கள் உண்டு அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் யோகியம் நியமைச்ச விதாய சித்தம் சந்தோஜிதாசனத்தையா ஸ்வசாசுவர்காம் பிரத்யாஹிருதேந்திரிய கணாஹா ஸ்திரதாரணா தியாத்வா சமாதியுகளேன விலோகயந்தி அதாவது சாதுக்களாக இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா யம இஷ்ட நியம விதாய யமம் நியமம் என்று இதெல்லாம் அட்டாங்க யோகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வெளியேந்திரியங்களை அடக்குதல் உள்ளிந்திரியங்களை அடக்குதல் தியானம் பண்ணுதல் அப்படியே ஆசனத்தில் எழுந்து இருத்தல் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நியமங்கள் அதற்கு மேலே சித்தம் யோக்கியம் விதாயா மனசையும் கூட ததுந்தா ஆக்கி ஜிதாசனத்தையா ஆசனங்கள் அதாவது அஷ்டாங்க யோகத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவச அசுவர்காம் பிராணவாயுக்களையும் தன்னுடைய வய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பிரத்யாகிருத்த இந்திரியகணாகாம் நன்றாக அடக்கப்பட்ட இந்திரியங்களையும் உடையவர்களாக கொண்டு ஸ்திரதாரனாக இதான் எட்டாவது அப்படியே மனசை நிலைநிறுத்தினவர்களாக தியாத்வா முடியிலே சமாதியை அடைகிறார்கள் சமாதி உகேனாம் இருவகை சமாதியாலே துவாம் விலோகயந்தி உன்னை அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த சமாதி அதாவது இது அட்டாங்க யோகம் என்று சொல்கிற பொழுது முதல்ல யமம் நியமம் அதா அதற்கு பிறகு ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி என்று எட்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் சமாதி என்கிறது இரண்டு விதமான சமாதி நிறுவிகல்பக சமாதி சவிபல்க க சவிகல்பக சமாதி என்று அதாவது எம்பெருமானை திருமேனியோடு கூடினவனாக தியானம் பண்ணினால் அது சவிகல்பக சமாதி என்றும் அதையெல்லாம் கூட விட்டுவிட்டு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை மட்டும் தியானம் பண்ணினால் அது நிருவிக் சமாதி என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட தியானங்களாலே எம்பெருமானை அடைகிறார்கள் என்று இதனுடைய விஷயத்தை தெரிவித்தார் இப்பொழுது ஆனால் இதெல்லாம் மிகவும் கடினமான காரியம் இது இப்போ சொன்ன மாதிரி யமன் நியமம்னு ஆரம்பித்தாரே அட்டாங்க யோகத்தில் முதல்ல சொல்லப்பட்டது யமம் என்று ஒன்று அதுவே நமக்கு வராது அதற்கு பிறகுதானே நியமம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் தாரணம் தியானம் சமாதி என்று எட்டாவது நிலை இதெல்லாம் நமக்கு செய்வது மிகவும் கஷ்டம் என்பதை புரிய வைப்பதற்காக முதலிலே அந்த அட்டாங்க யோகத்தாலே சிலர் எம்பெருமானே உன்னை அடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் மேலே அந்த சரணாகதி மார்க்கத்தினுடைய ஒரு எளிமையையும் அதனுடைய சிறப்பையும் தொடர்ந்து தெரிவிக்க போகிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசா யீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது ஜாமாதர் முனிமான் சவாசினி சர்வலோகிவாசா யீனிவாசாய மங்களம் हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ